வெல்கம் டு காயத்ரிஸ் கிரியேட்டிவ் கலெக்ஷன்ஸ் இன்று நாம் கிராம்பின் மருத்துவ குணங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் சமையலில் பயன்படுத்தப்படும் வாசனைப் பொருட்களில் கிராம்பு முக்கியமான ஒன்று இதில் யுனினால் பைனின் வேனிலின் போன்ற ஆவியாகும் எண்ணெய் பொருட்களும் பிசின் மற்றும் டேனின்களும் உள்ளன இந்த மருத்துவ மூலிகையானது இந்தோனேஷியாவில் தோன்றிய தாவரமாகும் இது இந்தோனேஷியாவில் பெரும்பான்மையாக பயிரிடப்பட்டாலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் பயிரிடப்படுகிறது கிராம்பில் கார்போஹைட்ரேட் ஈரப்பதம் புரதம் வாலடைல் கொழுப்பு நாற்பொருட்கள் மினரல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சாம்பல்கள் கால்சியம் பாஸ்பரஸ் தயமின் ரிபோஃப்ளேவின் நயாசின் விட்டமின் சி மற்றும் ஏ போன்றவை உள்ளன கிராம்பின் மொட்டு இலை தண்டு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது நாம் அன்றாடம் பயன்படுத்தப்படும் பருப்பசைகளில் கிராம்பு சேர்க்கப்படுகிறது இதில் இருக்கும் சுறுசுறு தன்மையானது வாய்க்கு புத்துணர்வை கொடுக்கிறது இதற்கு அஞ்சுகம் உர்க்கடம் கருவாய் கிராம்பு சோசம் திரளி வராங்கம் என்ற பல பெயர்களும் உண்டு உடல் மற்றும் உள்ளத்தினை ஊக்குவிக்க கிராம்பு பயன்படுகிறது நினைவாற்றலை மேம்படுத்தவும் மகப்பேறு காலத்தில் கருப்பையின் வலிமைக்கும் சுருங்கி விடுவதற்கும் உதவுகிறது பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடவி வர குணம் கிடைக்கும் பல்வலி மற்றும் சொத்தை பற்களின் பூச்சிகளை அழிக்க பயன்படுகிறது கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய் வாய்நாற்றம் ஈருவீக்கம் பல்வலி ஆகியவை குணமாகும் கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட தடவி தடவிவர குணம் கிடைக்கும் ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது இதனால் கோளாறுகள் நீங்குகின்றன அஜீரணம் வாயு வாந்தி இருமல் அடிவயிற்றுவலி தொண்டைக்கம்மல் உழுகல் தலைவலி ஆகியவற்றிற்கு மருந்தாக பயன்படுகிறது கிராம்பு எண்ணெயானது இடுப்பு வலி மூட்டு வலி மற்றும் தொடை நரம்பு வலி ஆகியவற்றிற்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது தசைபிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடைவுவர குணமாகும் உடலை பருமனடைய செய்யவும் வளர்ச்சிதை மாற்ற பணிகளுக்கும் உதவுகிறது சூட்டை சமப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது நல்ல பலன் பலனடிக்கிறது போன்ற பல பயனுள்ள தகவல்களை அறிய எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்தீர்கள் நன்றி